வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் அமைதியும் இயல்பு நிலையும் திரும்புவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும். மாநிலங்களவையில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உறுதி. எதிர்க்கட்சிகள் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. வலிமையான இந்தியாவின் நன்மதிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அனைத்து துறைகளிலும் மகளிர் சாதனை படைத்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். வெளிநாடுகளில் இருந்து இந்தியா திரும்பிய இரண்டு பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தகவல். நிர்பயா வழக்கு குற்றவாளி பவன்குமார் குப்தா கருணை மனு தாக்கல் செய்துள்ளதால் தூக்கு தண்டனை ஒத்திவைப்பு. தில்லி நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. 835,525 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு. முன்னாள் அமைச்சர் சஜிதா பிரேமதாசா தலைமையில் புதிய கூட்டணி. கிரைஸ்ட் சர்ச்சில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி. 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து. இனி விரிவான செய்திகள். தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் இன்று கடும் அமளியில் ஈடுபட்டன. இந்த தொடர் அமளியால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி காலமான ஐக்கிய ஜனதா தள உறுப்பினர் வைத்தியானந்த் பிரசாத் மெட்ரோ மறைவுக்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. ஓம் சாந்தி. பின்னர் மக்களவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். பிற்பகலில் அவை மீண்டும் கூடிய போது கனிம சட்ட திருத்த மசோதா 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிகளுக்கு இடையே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடி வரி விதிப்பு மசோதா குறித்து அவையில் விளக்கம் அளித்தார். இருப்பினும் தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையில் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினார்கள். பேரவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்களை அமைதிப்படுத்த முயன்ற போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். இதனால் மக்களவையை நாள் முழுவதும் ஒத்திவைக்க மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். மாநிலங்களவையிலும் தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தில்லி வன்முறை குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதனால் மாநிலங்கள் அவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. The house stands adjourned to meet at 2 p.m. today. பிற்பகலில் அவை மீண்டும் கூடிய போதும் இதே பிரச்சனையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டன. காங்கிரஸ், இடதுசாரி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷம் எழுப்பினார்கள். அப்போது பதிலளித்த மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தில்லி வன்முறை பிரச்சினை முக்கியமானதுதான் என்றாலும் மீண்டும் அமைதியும் இயல்பு நிலையும் திரும்ப உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். எனவே உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அவையில் கோஷம் எழுப்பியதால் அவையை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக வெங்கையா நாயுடு அறிவித்தார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு அருகே காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தில்லி வன்முறை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தில்லி வன்முறை சம்பவத்தை கண்டித்து எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் அவர்கள் ஏந்தி நின்றனர். வலிமை மிக்க இந்தியாவை எடுத்துக்காட்டும் வகையில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதித்து வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அங்கு பிலாஸ்பூர் நகரில் குரு காசிதாஸ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசினார். நாட்டில் தற்போது பெண்கள் அனைத்து துறைகளிலும் திறம்பட செயல்பட்டு சாதனைகளை நிகழ்த்தி வருவதாகவும் இதன் மூலம் வலிமை மிக்க இந்தியா உருவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள 5 புதிய கட்டிடங்களையும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சத்தீஸ்கர் ஆளுநர் அனுசுயா யுகி மற்றும் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் 2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தாலியில் இருந்து தில்லி திரும்பிய ஒரு நபருக்கும் துபாயில் இருந்து தெலுங்கானா திரும்பிய மற்றொரு நபருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கும் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு திரும்பும் அனைத்து பயணிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியாவில் மொத்தம் 5 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுக்கான அறிகுறி தென்படுவதாகவும் அவர் கூறினார். கொரோனா வைரஸை எதிர்கொள்ள 19 புதிய பரிசோதனை கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதுவரை 557,431 பயணிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த மத்திய அரசு முழு கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஜின்கி சைனா சே ட்ராவல் கி ஹிஸ்டரி தி வோ கேரல் மே அட்மிட் ஹுவே தே ஔர் அபி தக் ஜைசா ஹம் ஆப்கோ பஹலே ஜான்காரியன் தே சுகே ஹே வோ தீனோ தீக் ஹோகர் அப்னே அப்னே கர் பர் ஜா சுகே ஹே இஸ்கே இலாவா ஆஜ் ஹமாரே பாஸ் 2 और पॉजिटिव केसेस, एक केस दिल्ली में और एक केस तेलंगाना में. अभी तक हमारे पास टोटल पॉजिटिव केसेस जो भारत में अभी तक टेस्टिंग में पॉजिटिव आए हैं उनकी संख्या 5 हो गई है. அஸ்ஸாமில் வெளியிடப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேடு பங்களாதேஷுக்கு பொருந்தாது என வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீங்லா தெரிவித்துள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் மேற்பார்வையின் கீழும் வழிகாட்டுதலின்படியும் அஸ்ஸாமிற்கு என தேசிய குடிமக்கள் பதிவேடு உருவாக்கப்பட்டதாகவும் பங்களாதேஷுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரம் முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டிற்குள் நடைபெறும் விவகாரம் என்றும் பங்களாதேஷை சேர்ந்த மக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் குடியேறிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானில் சிறுபான்மையினராக இருந்து 2014 ஆண்டிற்கு முன்பு இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்க வகை செய்யும் குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது குறித்து பேசிய அவர், இதனால் பங்களாதேஷிலிருந்து இந்தியாவில் குடியேறியவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்தவரை மதச்சார்பின்மையை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாகவும் இதில் மாற்றம் இருக்காது என்றும் தெரிவித்தார். நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளில் ஒருவரான பவன்குமார் குப்தா குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு தாக்கல் செய்துள்ளதால் 4 குற்றவாளிகளுக்கும் மறு உத்தரவு வரும் வரை தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் 4 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனையை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிரான மறுசீராய்வு மனுக்களை குற்றவாளிகள் தனித்தனியே தாக்கல் செய்தனர். ஏற்கனவே 3 பேரின் சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அவர்களது கருணை மனுக்களும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது.
இந்நிலையில் நான்காவதாக குற்றவாளி பவன்குமார் குப்தாவின் மறுசீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் தில்லி நீதிமன்றத்தை நாடிய குற்றவாளி பவன்குமாரின் வழக்கறிஞர் நாளை நிறைவேற்றப்படவிருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு மனு தாக்கல் செய்தார். உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்திருக்கும் நிலையில் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்த தில்லி நீதிமன்றத்தில் கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி தர்மேந்தர் ராணா குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு நிலுவையில் இருப்பதால் அடுத்த உத்தரவு வரும் வரை நான்கு குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். ஏற்கனவே மூன்று குற்றவாளிகளின் மறுசீராய்வு மனுக்களாலும் கருணை மனுக்களாலும் இரண்டு முறை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாளை நிறைவேற்றப்படுவதாக இருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் இந்தியா மேற்கொண்ட உறுதியான ஒரே குறிக்கோள் பிரச்சாரம் உலக நாட்டு அமைப்புகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தில்லியில் மத்திய கொள்கை ஆராய்ச்சி பேச்சுவார்த்தை 2020 மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் இந்தியா ஒரே குறிக்கோளுடன் செயலாற்றியது வளரும் நாடுகள் அமைப்பான G20 உள்ளிட்ட உலக நாட்டு அமைப்புகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டினால் சர்வதேச பிரச்சினைகளிலும் இந்தியாவின் பங்களிப்பு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். A growing Indian capacity to contribute to the global discourse and make a difference to international outcomes. We have significantly shaped the connectivity debate at a time when the world was still very confused. And backed that up with a plethora of projects, including in our immediate neighborhood. A single-minded campaign against terrorism has brought that issue into sharp focus in key world forums, including the G20. தில்லி வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் இன்று சந்தித்து பேசினார். வன்முறை சம்பவங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அவர் பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. பிரதமரை சந்தித்து பேசியதை உறுதிப்படுத்தியுள்ள தில்லி துணைநிலை ஆளுநர் சந்திப்பின்போது பேசப்பட்ட விவரங்கள் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. வன்முறையால் பாதிக்கப்பட்ட தில்லி மக்கள் தங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை பெற சரியான தகவல்களை உடனுக்குடன் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்று தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக மீட்புக் குழுக்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாகவும் சரியான தகவல் மற்றும் விலாசங்களை அளிப்பதன் மூலம் அவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் உடனடியாக கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டங்களால் ஏற்பட்ட வன்முறைகள் குறித்து விசாரணை நடத்த தில்லி சட்டப்பேரவை 9 பேர் கொண்ட அமைதி மற்றும் நல்லிணக்க குழு ஒன்றை அமைத்துள்ளது. இந்த குழுவுக்கு ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் சௌரப் பரத்வாஜ் தலைமை வகிப்பார். இந்த குழுவின் முதல் ஆய்வுக் கூட்டம் தில்லியில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதனிடையே வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்த தில்லி நகரம் முழுவதும் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழாமல் இருக்க காவல்துறையினர் முழு கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தில்லி வன்முறை தொடர்பாக இதுவரை 254 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 903 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தில்லி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் இன்று காலை தொடங்கியது. பள்ளி மாணவர்கள் தனித்தேர்வர்கள் என 835,525 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இவர்களுக்கென தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3,012 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வுகள் இம்மாதம் 24 தேதி நிறைவு பெறும். அடுத்த மாதம் 24 தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு கண்காணிப்பு பணிகளுக்காக மாவட்ட வாரியாக துறை இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் 4,000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரியலூரில் 38 கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் உதவியாளர்களுடன் தேர்வு எழுதினார்கள். அவர்களுக்கு தேர்வு எழுத 1 மணி நேரம் கூடுதலாக அவகாசம் வழங்கப்பட்டது. தேர்வில் முறைகேடு நடைபெறுவதை தடுக்க அங்கு 71 பேர் கொண்ட 7 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையத்தில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தேர்வுகளை கண்காணித்தார். மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏற்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார். அவருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜான் லூயிஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடர்வது விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 32வது நெல் கொள்முதல் நிலையத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளின் நலன் கருதி மாவட்டத்தில் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ள 31 நெல் கொள்முதல் நிலையங்களின் வாயிலாக இதுவரை சுமார் 17 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 3000 மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக கூறினார். இன்று திறந்து வைக்கப்பட்ட பூதமங்கலம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 1000 நெல் மூட்டைகள் வாங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்தின் சார்பில் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் ஆகியோர் இன்று வழங்கினர். கரூர் மாவட்டம் தோட்டக்குறிச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் எழுப்புதல், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு மருத்துவம் வழங்கிட 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கான காசோலைகளை அமைச்சர்கள் பயனாளிகளிடம் வழங்கினர். நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்தின் தலைவர் எம் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்திற்கு 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் கட்டுமான பணிகளை அமைச்சர் வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆட்சியர் வினய் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பெருநகர சென்னை மாநகராட்சியின் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குச்சாவடி மையங்கள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூடுதல் மாவட்ட தேர்தல் அலுவலரும் துணை ஆணையாளருமான குமரவேல் பாண்டியன் தலைமையில் ரிபன் மாளிகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி மையங்கள் தொடர்பான தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். இதை கேட்டறிந்த கூடுதல் மாவட்ட தேர்தல் அலுவலர் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பள்ளி மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் வகையில் சாலை பாதுகாப்பு சங்கம் மற்றும் அதற்கான இணையதளத்தினை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண்பால கோபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 211 பள்ளிகளைச் சேர்ந்த 21100 மாணவ மாணவிகளை உறுப்பினர்களாக கொண்ட சாலை பாதுகாப்பு சங்கம் உருவாக்கப்பட்டது. www.safetyduty.org என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர், அனைவரும் சாலை விதிகளை முறையாக கடைபிடித்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும், பெற்றோர்களுக்கு தலைக்கவசம் சீட் பெல்ட் அணிவதன் அவசியத்தை மாணவர்கள் எடுத்துக் கூற வேண்டும் என்றும் கூறினார். பெண்களின் சுகாதாரத்தை பேணி காக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரில் இயற்கை முறையில் சுகாதாரமான நாப்கின் தயாரிக்கும் தொழிலில் சுமதி என்ற பெண்மணி ஈடுபட்டு வருகிறார். வேதிப்பொருள் கலப்படம் இல்லாமல் முற்றிலும் இயற்கையான முறையில் கிடைக்கும் பஞ்சுகளை கொண்டு நாப்கின் தயாரித்து வருவதாக கூறும் தொழில் முனைவோர் சுமதி, தமது குழுவைச் சேர்ந்த பெண்கள் மாதம் 40,000 ரூபாய் வருவாய் ஈட்டுவதாக தெரிவித்துள்ளார். வெளி மாநிலங்களுக்கும் இவர்கள் தயாரிக்கும் நாப்கின்களை அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அறிவியல் நகரத்தின் வாயிலாக ஊரக அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருதுகள் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவர் சகாயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2019-2020 ஆண்டுக்கான விருதுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இம்மாதம் 31 தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமுதாயத்திற்கு மரபுவழி தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் உதவிகரமாக இருக்கும் கிராமப்புற மக்களின் கண்டுபிடிப்புகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் விவரங்களுக்கு அறிவியல் நகரத்தின் www.sciencecitychennai.in என்ற இணையதளம் வாயிலாக தகவல்களை அறிந்து கொள்ளலாம். வீடுகளில் இருந்து வெளியே வரும் திருநங்கைகளின் பாதுகாப்புக்காக இல்லம் கட்டுவது என்பது நீண்ட நாள் கனவு என்று சகோதரன் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரேணுகாதேவி தெரிவித்துள்ளார்.
நடிகர் ராகவா லாரன்ஸ் மீஞ்சூர் அருகே இல்லம் கட்டுவதற்கு நிலம் வழங்கியுள்ளதாகவும், அந்த இடத்தில் திருநங்கைகளுக்கான இல்லம் கட்டிட நடிகர் அக்ஷய்குமார் 1.5 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்த ரேணுகா, இதன் மூலம் புறக்கணிக்கப்பட்ட திருநங்கைகள் பலருக்கு பெரும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் வாழும் பழங்குடியின மலைவாழ் மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காகவும் சிலம்பி மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் சேவை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குனிகாந்தூர் என்னும் கிராமத்தில் ஜவ்வாது மலைவாழ் மக்கள் கிராம வளர்ச்சி நிறுவனத்தை தொடங்கி தேன் வளர்ப்பு, கூடை பின்னுதல் போன்ற தொழில் பயிற்சிகளை வழங்கி வருவாய் ஈட்டும் வகையில் மக்களுக்கு வழிவகைகளை அவர்கள் செய்து கொடுத்துள்ளனர். ஜவ்வாது மலையில் குழந்தை திருமணங்கள் நடைபெறாத வண்ணம் பெண்களுக்கு கல்வி விழிப்புணர்வு வழங்கியதில் தலைமை ஆசிரியை சிலம்பியின் பங்கு குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் 4 நகராட்சிகள் மற்றும் 11 பேரூராட்சிகளில் தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். உதகமண்டலத்தில் இன்று உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இடையே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி பொது இடங்கள் மற்றும் சுவர்களில் வாசகங்கள் எழுதுவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்று அழைக்கப்படும் விவசாயிகளுக்கான கௌரவ ஊக்கத்தொகை திட்டம் குறித்த ஒரு பார்வை. விவசாயிகளுக்கான கௌரவ ஊக்கத்தொகை திட்டத்திற்காக மத்திய அரசு www.pmkisan.nic.in என்ற இணையதளம் ஒன்றை தொடங்கியுள்ளது. பயிர்காலங்களில் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அளிக்கப்படும் என்று இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இத்திட்டத்தின் 7 விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி 3 தவணைகளாக அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தி வருகிறது. நெற்களஞ்சியம் என்று அறியப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இணைந்துள்ள விவசாயிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. மாவட்டத்தின் பிரதான தொழிலாக இருக்கும் இத்திட்டத்தின் மூலம் ஏராளமான ஏழை விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தில் சேர்ந்து மத்திய அரசின் நிதியுதவி பெற்று வரும் தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுதாகர் என்பவர் கூறுகையில், விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்திலிருந்து பயன்படுத்த பற்றி சொன்னாங்க. அது மூலியமா 6000 3 டிவா ஏறி இருக்கு, எனக்குள்ள அதுவும் ஏறி இருக்கு. அது மூலியமா விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பதாகவும், தங்களை போன்ற குறு விவசாயிகள் இத்திட்டத்தின் மூலம் கிடைக்கும் 6000 ரூபாய் நிதி விவசாயத்திற்கு தங்களுக்கு கை கொடுப்பதாக கூறுகின்றார். அடுத்து வருவது உலக செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்த வழி ஏற்படுத்தும் வகையில் அந்நாட்டு நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் முன்னாள் அமைச்சர் சஜிதா பிரேமதேசா தலைமையில் 5 அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. ஐக்கிய மக்கள் இயக்கம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டணியில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பிரிவினர் இணைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பு நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதம் வரை உள்ள போதிலும், அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று பொறுப்பேற்றுள்ள கோத்தபய ராஜபக்சே தனக்கிருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்த உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் நாட்டில் வணிக வளாகம் ஒன்றில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 30 பேரை மீட்க அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மணிலா அருகே உள்ள வணிக வளாகத்திற்குள் நுழைந்த காவலாளி ஒருவர் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். பின்னர் வளாகத்தில் உள்ள 30 பேரை சிறைப்பிடித்துக் கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் காவலாளியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அங்குள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வந்த அவர் வேலை இழந்த விரக்தியில் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கிரைஸ்ட்சர்ச்சில் நடைபெற்ற இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 235 ரன் எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா 124 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த நியூசிலாந்து 3 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 242 ரன் ஆகும். இந்த வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் அமைதியும் இயல்பு நிலையும் திரும்புவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும். மாநிலங்களவையில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உறுதி. எதிர்க்கட்சிகள் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. வலிமையான இந்தியாவின் நன்மதிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அனைத்து துறைகளிலும் மகளிர் சாதனை படைத்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். வெளிநாடுகளில் இருந்து இந்தியா திரும்பிய 2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். நிர்பயா வழக்கு குற்றவாளி பவன்குமார் குப்தா கருணை மனு தாக்கல் செய்துள்ளதால் தூக்கு தண்டனை ஒத்திவைப்பு. தில்லி நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. 835,525 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு. முன்னாள் அமைச்சர் சஜிதா பிரேமதாசா தலைமையில் புதிய கூட்டணி. கிரைஸ்ட்சர்ச்சில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி. 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.